திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அபாய ஒலி எழுப்பும் சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கும் கருவி குற்றாலம் அருவியில் பொருத்தப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் படைய குற்றால அருவியில் கடந்த பதினேழாம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்தார் இந்நிலையில் வெள்ளப்பெருக்கின் போது அபாய ஒலி எழுப்பி சுற்றுலா பயணிகளை எச்சரிக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்து அருவியில் அபாய எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது அருவியின் மேற்பகுதியில் வெள்ள கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வனத்துறையினர் அருவிக்கரையில் கரையில் உள்ள காவலர்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுப்பார்கள் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் உடனடியாக அபாய ஒலியை எழுப்பும் வகையில் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அருவிகளில் குளித்துக் கொண்டிருக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அபாய ஒலி எழுப்பும் சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கும் கருவி குற்றாலம் அருவியில் பொருத்தப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் படைய குற்றால அருவியில் கடந்த பதினேழாம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்தார் இந்நிலையில் வெள்ளப்பெருக்கின் போது அபாய ஒலி எழுப்பி சுற்றுலா பயணிகளை எச்சரிக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் அபாய எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது அருவியின் மேற்பகுதியில் வெள்ள கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வனத்துறையினர் அருவிக்கரையில் உள்ள காவலர்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுப்பார்கள் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் உடனடியாக அபாய ஒலியை எழுப்பும் வகையில் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அருவிகளில் குளித்துக் கொண்டிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது